கேரள மாநிலம் திருச்சூரை அடுத்த கூத்தாட்டுக்குளம் பகுதியை சேர்ந்தவர்தான் சோனா. வயது 30. பல் மருத்துவரான இவர் திருமணமாகி விவாகரத்தும் பெற்றவர். சோனா கூடாநல்லூரில் கிளினிக் நடத்தி வருகிறார். இந்நிலையில்தான் சம்பவ தினத்தன்று சோனா கிளினிக்குள்ளே கத்திக்குத்து காயங்களுடன் உயிருக்கு போராடியும் உள்ளார். இதை கண்டு அங்கிருந்தவர்கள் உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டும் சென்றுள்ளனர். ஆனால் போகும் வழியிலேயே சோனா உயிரிழந்தும் விட்டார். அவர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே தன்னை கத்தியால் குத்தியது தன்னுடன் லிவிங் டூகெதராக இருந்த மகேஷ் என்ற இளைஞர்தார் என்று சோனா அங்கிருந்தவரிடம் கூறியும் உள்ளார். இதையடுத்து இது குறித்த தகவல் உடனடியாக போலீசாருக்கும் தெரிவிக்கப்பட போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டனர். விசாரணையில் பல் கிளினிக் நடத்தி வந்த மருத்துவரான சோனாவிடம் நிறைய பணம் இருக்கும் தகவலை அறிந்த மகேஷ் அவருடன் நெருங்கி பழகியும் உள்ளார். அவருக்கு உதவுவது போன்று நட்பாக பழகி அதன் பின் அவரை தன்னுடைய காதல் வலையிலும் வீழ்த்தியுள்ளார். இதில் மயங்கிய சோனா மகேஷுடன் குறிய சிறை என்ற பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் லிவிங் டூகெதராக வாழ்க்கையை நடத்தியுள்ளார். அப்போது சோனாவிடமிருந்து மகேஷ் கொஞ்சம் கொஞ்சமாக 22 லட்சம் ரூபாய் வரை பணமும் பெற்றுள்ளார். ஒரு கட்டத்தில் சோனா தான் கொடுத்த பணத்தை மகேஷிடம் திருப்பி கேட்டதால் இருவருக்கும் பிரச்சனையும் ஏற்பட்டுள்ளது. அதன் பின் இருவருமே பிரிந்து உள்ளனர். இதையடுத்து சோனா காவல் நிலையத்தில் மகேஷ் மீது பண மோசடி புகாரும் அளித்துள்ளார். இதனால் கோபத்தின் உச்சிக்கு சென்ற மகேஷ் சம்பவ தினத்தன்று சோனாவின் கிளினிக்கிற்கு சென்று அவருடன் தகராறிலும் ஈடுபட்டுள்ளார். இருவருக்கும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் மகேஷ் சோனாவை கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். தப்பிச் சென்ற மகேஷை போலீசார் தற்போது தேடியும் வருகிறார்கள்.